திருநீர்மலை சாலை பார்வதிபுரத்தில் புதிய மருத்துவமனை என்று எல்-ரஃபா கேர் ஹாஸ்பிட்டல் என்கின்ற பெயரில் 10,000 சதுரடி கொண்ட ஒரு புதிய மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு தமிழகம் ஒரு மிக சிறந்த வகையில் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக மருத்துவ கட்டமைப்பு அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் இருக்கிற இந்த இடத்தில் புதிய மருத்துவமனை திறந்திருப்பது என்பது வரவேற்கப்படுகிறது. 30-க்கும் மேற்பட்ட பள்ளிகளுடனான மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு தெரியாது. மருத்துவ பயிலாக தரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதன் சிறப்பு நிகழ்ச்சி திருமணத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈக்காவரும் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய தாம்பரம் நகராட்சியின் மேயரும் துணை மேயரும் அந்த நகராட்சி உட்பட்ட ஏராளமான மாநகராட்சி அதாவது கொரோனா தொடக்கத்திலிருந்து அந்த பரவலைகளில் ஒரு மாதிரி மாற்றம் பெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும்தான், இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த உருமாற்றங்களை கண்டறிகிற வகையிலான கருவி ஒன்றினை மாநிலங்கள் தமிழகம் முன்வருவது ₹4 கோடி செலவில் திறந்து வைத்தார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் அந்த கொரோனா உருமாற்றத்தை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொரோனாவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் கொரோனா என்கின்ற பெயரோடு தொடங்கி பிறகு ஆல்பா, பீட்டா, கம்மா, கப்பா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், ஒமிக்ரான், இன்றைக்கு எக்ஸி என்கின்ற பெயரை கொண்டிருக்கிறது. ஒமிக்ரான்லேயே 7 வகையான உருமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் எதுவுமே பெரிய அளவிலான பாதிப்பை தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை எந்த வகையான வைரஸ் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு என்பது மாண்புமிகு தமிழகத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
நாளை மறுநாள் சென்னையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொரோனாவுக்கான தீவிர மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை பிரிவு ஒன்றினை தொடங்கி வைக்கிறார்கள். அன்றைக்கு தமிழகத்தில் 200 மேற்பட்ட மருத்துவமனைகளில் 2,099 புதிய தீவிர சிகிச்சை படுக்கைகள் திறந்து வைக்கப்படுகிறது. ஏறத்தாழ 365 கோடி ரூபாய் செலவிலான அந்த பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திறந்து வைக்கிறார். சரி, மாணவ பிரதமர் வேட்பாளராக அந்த மாதிரி உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கு நன்றி. சார், இப்போ சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இன்னைக்கு ஜீரோ, அதாவது கொரோனா ஜீரோ பேஷண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த அரசு வந்து என்னை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொற்றின் எண்ணிக்கை என்பது 50 கீழே இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இறப்பு இல்லாத தமிழகம் என்கின்ற வகையில், ஜீரோ டெத் என்கின்ற வகையிலேயும் கடந்த ஒரு மாத காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2,200 படுக்கைகளை கொண்ட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்குத்தான் முதலரை தொடங்கி இதுவரை தொற்றே இல்லாத ஒரு நாள் என்கின்ற வகையில் இன்றைக்கு ராஜீவ்காந்தி ஒருவர் கூட கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறவில்லை என்கின்ற நிலை வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 20-22 என்கின்ற அளவில் தான் இன்றைக்கு 22, ஏறத்தாழ ஒரு 30 மாவட்டங்களில் ஜீரோ டெத் மட்டும் இல்லை, ஜீரோ தொற்று இல்லாத நிலை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இது முற்றிலுமாக அந்த 22 கூட இல்லாத நிலை வர வேண்டும் என்பது எல்லோருடைய மாநகராட்சி.